வணக்கம், நான் உங்கள் சாயதேவி. சமையல் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, காலிஃப்ளவர் சூப்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. காலிஃப்ளவர் சூப்புக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். ஒரு காலிஃப்ளவர் கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். ஒரு கப் பாசிப்பருப்பு, இது 100 கிராம் அளவு. ஒரு பெரிய வெங்காயம், 2 காஞ்ச மிளகாய், 2 தக்காளி, 1 கொத்து கருவேப்பிலை, 7 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் தான் காரத்துக்கு. உப்பு தேவையான அளவு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சி பூ, 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு போட்டிருக்கேன் தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் தேவையான அளவு. இது என்னென்னா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் கசகசா, 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். இதை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு குக்கரில் பாசிப்பருப்பு கழுவி எடுத்துக்கணும். ஒரே 1 விசில் வேக வச்சு எடுத்துக்கணும். இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு வெந்துருச்சு, இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்து தாளிக்கிறதுக்கு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி பாத்திரம் வச்சுருக்கணும், அடுப்பு பற்ற வச்சுட்டு. இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடேறட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு, இந்த பட்டையெல்லாம் போட்டுடலாம். இப்போ 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்குவோம் அதில். அதோட பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். இது கொஞ்ச நேரம் வதங்கணும். அப்படியே அடுப்பை ஃபுல்லாக தான் வச்சுக்கணும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்படியே வதங்கட்டும், 1-5 நிமிஷம் வதங்கட்டும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு கொஞ்ச நேரம் வதங்க விட்டுருங்க. இப்போ இது வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிருச்சு வெங்காயமெல்லாம். இப்போ காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இது நல்லா அப்படியே கலந்து விடணும். இது அப்படியே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். ஒரு மூடி வச்சு மூடி வச்சிடலாம். 1-5 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிருச்சு கொஞ்சம். இப்போ இதில் என்ன பண்ணணும்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, சீரகம், மஞ்சள், கசகசா, இது அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கணும். நமக்கு தேவையான அளவு ஊற்றிக்கணும். நல்லா கலந்து விட்டுறணும். கலந்து விட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது காலிஃப்ளவர் வேகிற அளவுக்கு வேக வைக்கணும். இதை அப்படியே மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி கொதி வந்த பிறகு அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சு வேக விடணும். அடுப்பை குறைச்சிக்கலாம். ஏன்னா காய் வேகிற வரைக்கும் சிம்மில் வச்சுக்கணும். கொஞ்சம் நேரம் வேகட்டும். இதை மறுபடியும் மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு காலிஃப்ளவர் வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம வேக வச்சுருக்கோம்ல பருப்பு, பாசிப்பருப்பு, இதை அதோடு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நமக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். அப்படியே நல்லா கலந்துட்டுறணும். 1-5 நிமிஷம் அடுப்பில் வச்சிடணும். ஃபுல்லாக வச்சு கொதிக்க விடணும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இது கொதிச்சோடனே ரெடி ஆயிரும். இப்போ சூப்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப் நல்லா வந்திருக்கு, காலிஃப்ளவர் சூப்பு.
இப்போ அடுப்பை அமர்த்திடலாம். இப்போ சூப் ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.